30,000 கோடி பணத்துடன் ஆளுங்கட்சி பிரமுகர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓட்டம். முதலீடு செய்தவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. ஷர்ட்ஸ் மார்க்கெட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் பணம் முதலீடு செய்யப்பட்டதாகவும் அந்த நிறுவனம் தங்களை ஏமாற்றி விட்டதாகவும் அது குறித்து மயிலாப்பூரில் உள்ள காவல்துறை தலைவர் அவர்களிடம் புகார் மனு கொடுத்தனர். பின்பு செய்தியாளரிடம் அவர்கள் கூறுகையில், அண்ணா நகரில் இயங்கி வந்த ஷர்ட்ஸ் மார்க்கெட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் அதன் முதன்மை இயக்குனர் சந்தோஷ்குமார் மற்றும் இரண்டாவது இயக்குனர் சிவசங்கரி என்பவர்களிடம் டிரேடிங் முறையில் பணம் முதலீடு செய்யப்பட்டதாகவும் அதற்கு 5% முதல் 10% வரை வட்டியுடன் திரும்ப அளிப்பதாக ஒப்பந்த ஆவணத்தின் மூலம் பணம் முதலீடு செய்யப்பட்டது என்றும், ஆரம்ப நிலையில் சிலருக்கு திரும்ப அளிக்கப்பட்டது, இந்த மாய வலையை நம்பி முதலீடாக சுமார் 30,000 கோடிக்கு மேல் பொதுமக்கள் முதலீடு செய்ததாகவும், சில காலங்களுக்கு பின் வட்டி தருவதில் காலதாமதம் ஏற்பட்டதன் காரணமாக மேற்படி நிறுவனத்தின் இயக்குனர் இருவர் மீதும் சந்தேகம் ஏற்படவே பணத்தை திரும்ப கேட்டதற்கு காலம் கடத்தினர். இந்த நிலையில் சந்தோஷ்குமார் 2022 ஆகஸ்ட் முதல் தலைமறைவாகி வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று விட்டதாகவும், அதன் பொருட்டு அவரது மனைவி மற்றும் அலுவலக மேலாளர்களிடம் பணம் பற்றி விசாரித்ததற்கு பணம் பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும், முழுக்க முழுக்க சந்தோஷ்குமாரை மட்டுமே சார்ந்தது என எங்களை திட்டமிட்டு ஏமாற்றியது பின் தெரிய வந்தது. ஆகையால் தங்கள் பணத்தை மீட்டு தரும்படி காவல்துறை தலைவரிடம் புகார் அளித்ததாக கூறினார்கள். மேலும் சந்தோஷ்குமார் என்பவர் ஆளுங்கட்சி பிரமுகர் என்பதால் போலீஸ் தங்களை அலைக்கழிப்பதாகவும் தெரிவித்தனர். அவர் சம்பந்தப்பட்டவரை கைது செய்து விசாரித்தால் உண்மை நிலை தெரிய வரும் என்றும், அதன் பெயரில் தங்கள் பணத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். என் பேர் சுகுணா, சென்னையிலேருந்து பேசுகிறேன். கேட்ச் மார்க்கெட்டிங் என்ற ஒரு கம்பெனி நாங்களாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக சென்னையில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 3,000 பீப்புள்கிட்ட நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். சென்னையில் தான் வச்சு டிஎன் ஃபுல்லாகவே மோர் தென் 3,000 க்ரோஸ் கிட்ட ஏமாற்றிட்டாங்க எங்களெல்லாம். அதாவது 7 வருஷமாக ரன் பண்ணுறேன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 5 வருஷம் ரன் பண்ணது எங்களுக்கு தெரியாது. பாஸ்ட் 2 இயர்ஸாக தான் நாங்களாம் போட ஆரம்பித்தோம். அதுலேருந்து எங்களுக்கு ஒரு 6 மந்த் தான் எங்களோட இன்கம்லாம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு அது வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. இதை பற்றி நாங்கள் கேள்வி கேட்டால் அங்கே ஒர்க் பண்ண பர்சனுக்கும் தெரியலன்றாங்க, யாரை கேட்டாலும் தெரியலன்றாங்க. ரெண்டாவது கம்ப்ளைண்ட் போய் கொடுத்தாலும் இஓடபிள்யூ ஆஃபீஸில் கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே வந்து கொடுத்துருக்கோம், இப்போ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க எங்களுக்கும் தெரியல. பட் எங்களோட வாழ்வாதாரமே இப்போ கஷ்டத்தில் இருக்குது. இப்போ எல்லாருமே கஷ்டப்படுறோம். எல்லாருமே ஆட்டோ ஓட்டர்லேருந்து விவசாயம் செய்யறதுலேருந்து எல்லாருமே போட்டிருக்காங்க சார். இந்த பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஎன்லேயே வந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 க்ரோ 50 லேக்ஸ் 70 லேக்ஸ். நானே 50 லேக்ஸ் போட்டிருக்கேன். எப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்க லோன் எடுத்து ஜுவல்லை விற்று இப்படி போட்டிருக்கோம். எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க சார். அதாவது அவங்க ஸ்டாஃப் ஒருத்தர் கிறிஸ்டினா ஒருத்தர் இருக்காங்க, அவங்க கூட அவர் போயிருக்காரு. ஒய்ஃபை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, திருச்சி ஜெயிலில் பெரம்பலூரில் அரெஸ்ட் பண்ணி திருச்சி ஜெயிலில் வச்சிருக்காங்க அவங்கள. அவங்கள கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு இப்போ வந்து எங்கிட்ட எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபுல்லாக பேக்ஹெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நாமினி பேஸில் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்காங்க சார். இதெல்லாம் அது கவர்மெண்ட் இதை முன்னிட்டு அவங்க எடுத்து எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு எல்லா ஃபண்ட்ஸ் எல்லா ஃபண்ட்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஆல்ரெடி வந்து அது இதில் பொறுப்பில் இருக்காங்க கட்சியில், அவங்களும் பதவி இது பண்ணணும் சார். ஏன்னா அவங்க ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காங்க. அவங்க எல்லாம் திருடிட்டு அவங்க நகை போட்டுட்டு லேண்டு வாங்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கும். எங்கள் லேண்டு விற்று அவங்களுக்கு கொடுத்தா அவங்க லேண்டு வாங்குறாங்க, எங்கள் நகையை விற்று அவங்க நகை வாங்கி போட்டுட்டு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது என் கண் கூட நாங்கள் பார்க்கணும் சார். எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, எங்களால் எதுவும் கேட்கவும் முடியல. அவங்க டிஎம்கேல இருக்காங்க சார், அதான் சார் ஊராட்சி தலைவரா இருக்காங்க. அவங்கள முதல்ல பண்ணணும் சார். அதுதான் சார், எங்களால எதுவும் மூவ் பண்ண முடியல. யாரும் மூவ் பண்ணி விட மாட்டேங்கிறாங்க. ஈ வந்து என்னால பப்ளிக் போற போலீஸ் ஸ்டேஷன் குள்ள கூட எங்களால போக முடிய மாட்டேங்குது. ஒரு பேர் தான் அனுப்புவேன்றாங்க. 150 ரூபாய் நான் இந்த மாதிரி காத்துட்டு இருந்தோம் வாசல்ல. நாங்க சிஎம்சி பெட்டிஷன் கொடுத்தாச்சு, இன்னும் ஆக்ஷன் எடுக்கல. நான் அட்வொகேட் பாஸ்கர். நானு ஸ்காட்சன்ட் என்டர்பிரைஸ்னு ஒரு கம்பெனி வந்து சென்னையில் வந்து மோர் தென் வந்து 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 5% தரேன்னு சொல்லி 5,000 பீப்புளுக்கு மேலே பணத்தை வாங்கியிருக்காங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு யாருக்குமே தராமல் இதில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லாருமே ஏழை மக்கள், கூலி தொழிலாளி பண்ணுறவங்க இதே மாதிரி தான். பணத்தை வாங்கிக்கிட்டு அதோட ஓனர் வந்து சந்தோஷ்குமார்ன்றவர் ஒரு ஃபாரின் தப்பிச்சு போயிட்டாரு. அவர் இங்கே எல்லாருமே அவரோட பினாமிஸ் அசட்டாக எல்லாத்தையும் மாற்றி வச்சிருக்காரு. இது தொடர்பாக நாங்கள் பெரம்பலூரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மனைவியை வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா இங்கே சென்னையில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே இங்கே யூஓடபிள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் போய் பெரம்பலூரில் கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்களும் அங்கே அனுப்புகிறாங்களாம். அங்கே போனது இந்த கம்ப்ளைண்ட் இங்கே தான் சென்னை தான் அனுப்ப போகிறோம்னு சொல்லி இங்கே ஃபார்வர்ட் பண்ணுறாங்க.
அதனால இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. அதனால இன்னைக்கு எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு 200 பேருக்கு மேலே இங்கே டிஜிபி ஐயா கிட்ட புகார் கொடுக்க வந்திருக்காங்க. அதனால நான் கூட வந்திருக்கேன். இது தொடர்பாக வந்து இனிமேட்டு தமிழக அரசு தான் இதை ஒரு ஸ்டெப் எடுத்து மொத்தமாக வந்து எல்லார்ட்டையும் அடித்த பணம் வந்து 3000 to 5000 crore அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக அந்த பணத்தை எல்லாம் ரெக்கவரி பண்ணி கவர்மெண்ட் தலையிட்டு தான் இதை ரெக்கவரி பண்ணி கொடுக்கணும் கேட்டுக்கொள்கிறேன்.